எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது கணவரினுடைய ஆயில் கூடுவதற்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிறைந்திருப்பதற்கும் இந்த அம்மா வார விரத நாளைக்கு நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு விதமான தனி சிறப்புகள் இருக்கு அப்படி அந்த அம்மாவாசையானது எந்த ஒரு கிழமையோடு சேர்ந்து வந்தாலுமே அதுக்குன்னு தனித்தனியான மகத்துவங்கள் இருக்கு அப்படி அந்த விதத்தில் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது நமக்கு திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது இப்படி இந்த திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையை சோமவார அமாவாசை சோமாவதி அமாவாசை அம்மா சோமம் அமாவாசை அப்படிங்கிற பெயர்களாலையும் சொல்லி அழைப்பாங்க அம்மா சோமம் அப்படின்னு சொன்னாலே அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு அம்மாவாசை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி சோமம் அப்படின்னு சொல்லும் பொழுது சோமவாரத்தை குறிக்குது அதாவது திங்கக்கிழமையை குறிக்குது அதனாலேயே தான் திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை அமாசோம அமாவாசை அப்படிங்கிற பெயராலேயும் அழைப்பாங்க இப்படி இந்த அமாசோம அமாவாசை நாளனைக்கு திருமணமான பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது கணவரனுடைய ஆயுள் கூடும் அதே சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த அமாசோம அமாவாசை நாளனைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தாலேயே இதை அமாசோம விரதம் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த அமாசோம விரதத்தினுடைய மகிமைகளை எடுத்திருக்கக்கூடிய விதத்தில் புராணங்களில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்படி இந்த நிகழ்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த அமாசோம விரதத்தினுடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை இது அதனால் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது கோவில்கள் நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த காஞ்சிபுரத்தில் தான் தேவசாமி மற்றும் தனவதி அப்படின்ற தம்பதியினர் வாழ்ந்துட்டு வருவாங்க அவங்களுக்கு விஷ்ணுவாசன் அப்படிங்கிற ஒரு மகனும் குணவதி அப்படிங்கிற ஒரு மகளும் இருப்பாங்க குணவதிக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் முடிவு செய்து நல்ல ஒரு வசதியான இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து திருமண நாளும் நிச்சயிப்பாங்க திருமண நாளும் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே வீடுகளில் ரொம்ப சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு இப்படி இந்த திருமணத்திற்கு மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய வீட்டிற்கு சாது ஒருத்தர் பிச்சை கேட்டு வருவார் அவர் யார்கிட்ட பிச்சை வாங்கினாலுமே தீர்க்க சுமங்கலி பவ சுபமங்கலம் நிலவட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை வழங்குவார் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மணப்பெண்ணான குணவதி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வருகை தந்த அந்த சாதுவுக்கு பிச்சை போடுவார் அப்போ குணவதியை பார்த்து அந்த சாது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மவதி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாரு இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய குணவதியுடைய தாயார் தனவதிக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னடா இந்த சாது எப்பயுமே நமக்கு தீர்க்க சுமங்களி பவ சொல்லுவாரு இல்லன்னா சுபமங்கலம் நிலவட்டம் அப்படின்னு தானே சொல்லுவாரு என்னமோ வித்தியாசமா நம்ம பொண்ணுக்கு மட்டும் தர்மவதி பவன்னு சொல்லிருக்கிறாரு இது என்னன்னு சொல்லி சாது சாதுகிட்டயே கேப்போம் அப்படின்னு சொல்லி தாயார் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தனவதி உடனே அந்த சாதுவை கூப்பிட்டு ஏன் இப்படி வாழ்த்துனீங்க இதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சாது எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரு இப்போ இந்த அமைதியை பார்த்ததுமே தனவதிக்கு ரொம்பவுமே குழப்பமாயிடும் என்னடா சாது எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கலக்கத்தோட மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க இப்ப அந்த சாது என்ன பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உன்னுடைய மகளின் திருமணத்தின் பொழுது மணமகளுடைய கழுத்துல மணமகன் திருமாங்கல்யத்தை அணிவித்து அவருடைய கழுத்துல மூன்று முடிச்சுகள் போட்டதுக்கு அப்புறமா மணமக்கள் இருவருமே அக்னியை வளம் வருவாங்க அப்படி அந்த சடங்குக்கு பெயர் தான் சப்தபதி அப்படின்னு சொல்லுவாரு அப்படி அந்த சடங்கு நடக்கக்கூடிய வேலையிலேயே மணமடையிலேயே அவளை கைப்பிடித்த மணமகன்

வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி என்னன்னு சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு கடல்ல சிம்ஹ தீபம் அப்படிங்கிற ஒரு தீவானது இருக்கு அப்படி அந்த தீவுல சோமா அப்படிங்கிற ஒரு மூத்த சுமங்களை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்பவுமே புண்ணியம் நிறைந்தவங்க அதோட மட்டும் இல்லாம ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்களும் கூட இப்படி இந்த சோமாக்கு முன்னிலையில உன்னுடைய மகளினுடைய திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன்னுடைய மகள் தீர்க்க சுமங்களைய வாழ்வதற்குண்டான வரத்தை பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதுவும் கிளம்பி போயிடுவாங்க இப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த தனபதி என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவர்கிட்டயும் கிட்டயும் சொல்லுவாங்க விஷ்ணுதாசன் ரொம்பவுமே பொறுமையா கேட்டுட்டு இருப்பாரு இப்ப தங்கையினுடைய வாழ்வானது ரொம்பவுமே சிறப்பா அமையணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையானது ஏற்படும் இதனால என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுதாசன் தன்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தீவுக்கு புறப்பட்டு போவார் அங்கே சோமா அப்படிங்கிற மூத்த சுமங்கலுடைய வீடு எது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவார் அப்போ சோமா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க சோமாவினுடைய கணவர் மட்டும் வீட்டில் இருப்பாங்க அப்படி அந்த கணவர் கிட்டே அந்த விஷ்ணுதாசன் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவரும் சொல்லுவார் இதை கேட்ட அந்த விஷ்ணுதாசனுக்கு காலை நிற்காது எப்படியாவது நம்ம அந்த பெண்மணியை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கே போயிடுவாங்க கோவிலில் அந்த சோமா என்ன செஞ்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை வளம் வந்துட்ருப்பாங்க அந்த சோமாவை பார்த்ததுமே விஷ்ணுதாசனுக்கு தன்னையும் அறியாமல் கண்களிலிருந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் உடனே ஓடி போய் சோமா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவங்க காலில் விழுந்து அழுது புலம்புவாங்க இதை பார்க்கக்கூடிய சோமா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி கண்டிப்பாக உன்னுடைய தங்கையுடைய திருமணத்துக்கு நாங்கள் மணமக்களை வந்து வாழ்த்துறதுக்காக நானும் என்னுடைய கணவரும் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டதுமே விஷ்ணுதாசனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும் உடனே அவங்கள கையோட குணவதியினுடைய

அதிர்ச்சி ஆயிடும் சோமாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும் உடனே சோமா என்ன செய்வாங்க பெருமாள் கிட்ட வேண்ட ஆரம்பிப்பாங்க நான் மங்கள அச்சத்தை தூவி ஆசிர்வதித்த இந்த மகனுக்கு எப்படி இந்த நிலையானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோட கடவுள் கிட்ட முறையிடும் பொழுது ஒரு அசிரியானது உழைக்கும் அந்த அசிரியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமா நீ கடைபிடித்த இந்த சோமவார அமாவாசை விரதத்தினுடைய பலன்களையும் அதே சமயத்தில் அரசு மரத்தை வளம் வந்ததற்குண்டான பலன்களையும் இந்த மணமகனுக்கு கொடுத்தா இந்த மணமகன் உயிர் பெறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட சோமா சற்றும் தாமதிக்காம உடனே மணமகன் கிட்ட போயிட்டு அவருடைய காதுகள்ல நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த வரங்கள் அனைத்துமே உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொன்னதுமே அந்த மணமகன் உயிர் பெறுவாரு இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய அங்க திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரே ஆச்சரியமாயிடும் சோமாவை ஒரு தெய்வமா நினைச்சு கரம் கோப்பி வணங்குவாங்க அவளுடைய பெற்றோர் குணவதியினுடைய பெற்றோரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோமாவுக்கு கரம் கோப்பி நன்றி தெரிவிப்பாங்க இப்ப சோமா என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு வந்திருக்க கூடியவர்களுக்கு மத்தியில நின்னு பேச ஆரம்பிப்பாங்க நான் பல ஆண்டு காலங்களா இந்த அரச மரத்தை பூஜை செய்வது அப்படிங்கறத தொடர்ந்து செய்துட்டே வந்தேன் அதோட மட்டும் இல்லாம அமாவாசை நாட்கள்ல நான் இந்த அரச மரத்தை நூத்தி எட்டு முறை வளம் வருவது அப்படிங்கிறதையும் செய்துட்டே இருந்தேன் இப்படி நீங்களும் தொடர்ந்து செய்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் அதே சமயத்துல குடும்பத்தில் என்னென்னக்குமே மகிழ்ச்சியானது நிலவும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இதை கேட்கக்கூடிய வருகை தந்த அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் கணவருடைய ஆயுளுக்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாள் நாளனைக்கு விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் கேட்பாங்க சோமா என்ன பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல உங்க வீடுகளுக்கு பக்கத்துல அரசமரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அரசமரத்தை பயபக்தியோடு நூத்தி எட்டு முறை வளம் வருவது அப்படிங்கறதையும் செய்யணும் இப்படி இந்த நூத்தி எட்டு முறை வளம் வரும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதோடு மட்டுமில்லாமல் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையான சோமவார அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் கஷ்டங்கள் தீர்ந்து இன்பம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அரசமர இலைகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவும் அதே மாதிரி கடலளவு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே கரைந்து செல்வம் பெருகுவதற்காக எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை அரசமர இலைகளை வைத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவும் அடுத்ததாக மூன்றாவது பதிவு வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீய சக்தியினுடைய தாக்கம் முழுவதுமே தீரணும் நிம்மதி பெறுகணும் நல்லவைகள் தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசமர இலைகளை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான பதிவும் அடுத்ததாக நான்காவது பதிவு வீடுகளில் தங்கம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அடகு நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசமர இலை தீபத்தை எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான நான்கு விளக்க பதிவுகள் அனைத்துமே கொடுத்துருக்கிறேங்க எந்தெந்த பிரச்சினை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதுக்கு போல நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு அரசமறை இலைகள் அனைத்தையுமே பயன்படுத்தி பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த அனைத்து பதிவினுடைய கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க இப்படி இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம அரச மரத்தை வளம் வந்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய மத்திய நேரத்தில் நம்ம முன்னோர் வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறதையும் செய்யலாம் சாய்ந்திர நேரத்தில் நம்ம வீடுகளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்யலாம் இப்படி இந்த சாய்ந்தர நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி நாள் முழுவதுமே இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சாய்ந்திர நேரத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம படைத்த நெவேத்தியத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ ஒருவேளை உங்களால் நாள் முழுவதுமே இருந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் அரசமரத்தை சுற்றி வலம் வர வரைக்குமாவது நீங்கள் உபவாசம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக கணவரனுடைய ஆயுள் கூடுவதற்கும் குடும்பத்துல என்னென்னக்குமே மகிழ்ச்சி நிலவுவதற்கும் இந்த குறிப்பிட்ட திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாணலிக்கி நம்ம வீடுகள்லையும் அரச மரத்தை எப்படி சுற்றி வளம் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைபிடித்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்